இன்னைக்கு அவன் உயிரோட இல்லை. இந்த தேசத்தை நேசித்த மாவீரர்களில் ஒருவனாக அவன் இந்த இடத்துல இருந்து நான் யோசித்து பார்த்தேன். பாலச்சந்திரன் சிறவட காரியாலயத்துக்கு வருவார், வந்தார் என்றால் அவர் இப்படி வந்து பக்கத்துல உழங்கி கொண்டுதான் நிற்பார். அப்படியான ஒரு அந்த பிள்ளைகளை நினைக்கிற பொழுது தேசத்துல இந்த உலகத்தினுடைய வரலாற்றில் சிறுவர்கள் தினம் என்றால் அது பாலச்சந்திரனுடைய நாளாகவே நான் நினைப்பேன். இந்த மண்டபங்கள், உடைந்த பிளாமரங்கள், இருந்த இடிந்து விழுந்திருந்த அந்த பெரிய மண்டபம், அதனை துப்புரவு செய்கிற பொழுது அதுக்குள்ள இருந்த AK-47 துப்பாக்கிகள், 4 இரும்பு கூடுகள் எல்லாமே பார்க்கக்கூடிய காலங்களாக இருந்தது. இந்த பாடசாலையினுடைய இந்த பிளாமரம் கதைக்கும் என்றால் நான் நினைக்கிறேன் திரும்ப 1000 கதைகள் சொல்லும். நான் அடிக்கடி நினைக்கிறேன் அந்த பிளாமரத்துக்கு ஒரு கதையை போட்டிருந்தா காணும். மாவீரர்களில் ஒருவனாக அவன் இந்த இடத்துல இருந்து நான் யோசித்து பார்த்தேன். சிவானந்தம் டீச்சர் மகன் அடிக்கடி காரியாலயத்துல வந்து ரெக்கோர்ட் புக்கோ டாப்போ அதை தூக்கி கொண்டு ஓடுவான். ஒரு ப்ரிவேட் சிவானந்தம் டீச்சருடைய மகனை நான் யோசித்து பார்க்கிறேன். ஜனகனை யோசித்து பார்த்தேன். என்னுடைய மனசுல 1000 நினைவுகள், 1000 கனவுகள், பிள்ளைகள், எண்ணங்கள். பொட்டம்மானுடைய மகன் கண்ணதாசன் வந்து இப்படி செட்டே கணிக்கிற மாதிரி நிற்பார் பக்கத்தில். அவர் எல்லா டீச்சரும் அப்படிதான் போவேன். ரெண்டு பேரும் இங்கே படித்தார்கள். அதில் அந்த கடைசி சின்னன்றது திக்கி திக்கி தான் கயப்பான். ஆனால் வந்தால் அவனை எப்படி வெளியில் அனுப்புறன்றதை பிரச்சனை. அப்படி வந்து நிற்பார் பக்கத்தில் எடுப்பக்குள்ளே. இதில் நடுவில் ஒரு மண்டபம் இருந்த சிவலிங்கம் சார் தான் பொறுப்பு. அதுக்கெல்லாம் எங்களோட பாலச்சந்திரன் படித்தவர் கஜிந்தன் பக்கத்தில் இருப்பார். எங்களோட மற்ற தமிழ் என்ன கருணாகரன் அவருடைய மகன் மகளை அவர் பக்கத்தில் இருப்பார். நான் ஏதாவது போய் படிப்பிக்க போனால் அல்லது கேட்க போனால் அவர் டக்கங்கள் செய்வார்கள். அந்த விவேகமான மாணவர்களாக இருந்தார். பாலச்சந்திரன் சிலவோட காரியாலயத்துக்கு வருவார், வந்தார் என்றால் அவர் இப்படி வந்து பக்கத்தில் உழங்கி கொண்டுதான் நிற்பார். வந்திருந்து தான் கதை சொல்லுவேன். அப்படியான ஒரு அந்த பிள்ளைகளை நினைக்கிற பொழுது தேசத்துல இந்த உலகத்தினுடைய வரலாற்றில் சிறுவர்கள் தினம் என்றால் அது பாலச்சந்திரனுடைய நாளாகவே நான் நினைப்பேன். அதே போல இந்த பாடசாலையினுடைய வரலாறு என்பது மிகவும் முக்கியமான ஒரு நாள் ஜனனி அக்கா என்னுடைய காரியாலயத்துக்கு வந்தார். செஞ்சோலை பொறுப்பாளர் என்ன கேட்டார், ஒருக்கா மதிய ஒரு நிகழ்வு நீங்க வர விரும்புறா, வரலாம கேட்டேன். நான் சொன்னேன் பெற்றார் வரலாமாக்கான்னு சொல்லு. அப்பாவை சிரித்தார். சிரிச்சுட்டு நிகழ்வுக்கு வந்தார்கள். எல்லாரும் வந்தார்கள். இருந்து முடிச்சு போனார்கள். முடிஞ்சு தனராஜா சார் தான் சீஃப் கெஸ்ட். அடுத்த நாள் என்னிடம் வருகிற பொழுது அவர் சொன்னார், ஜன்னியக்கா சொன்னார், தலைவர் சொன்னவராம் நீங்கள் ஒரு வித்தியாசமான அதிபரை சந்திக்கிறீங்க போராடங்கள். எனக்கு ஒரு வார்த்தைகளை சொன்னால் நான் அதையும் கேட்டு சிரிச்சுட்டு இருந்தேன். இப்படி இந்த பாடசாலை என்பது வித்தியாசமான மாணவர்களை கொண்டது. இந்த கூழா மரம் நிறைய பெருசாக இருக்கு. ஒரு நாள் நான் இந்த பிளாவுக்குள்ள ஒரு 7 அப்போ தான் கரண்ட் வரும். 6 ஒரு 9 மட்டும்தான் கரண்ட் கிடைக்கும். இப்போ ஏதாவது செய்யணும் என்றால் அந்த 6 அந்த 9 அந்த மின்சார வேலைகள் ஏதாவது செஞ்சுட்டு போகலாம். இப்போ நான் ஒரு 7 இருக்கு இந்த பிளாவுக்குள்ளே இருக்கிறேன். ஒருவன் விழுந்து நான் இந்த மரத்தில் இந்த கீழே தப்பேன். போய் பார்த்தால் அவர் இங்கே இரவு காவலுக்கு வராங்க. அந்த நேரத்தில் இங்கே பல காவலர்கள் இருந்தாங்க. அப்போ அவருக்கு ஒரு காயம்னா அவர் ஒன்றுமில்லை சார், என்ன ஒரு எழுதி போனேன். அவர் தூங்கி விழுந்தாரா என்னென்ன நினைத்து தான். ஆனால் மிக அருமையான ஒரு காலம். நான் நினைக்கிறேன் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளாக நினைச்சு நினைச்சு பார்க்குற பொழுது எல்லாருடைய ஒரு இந்திரகுமாரை பாத்திரத்தில் அவனோட குலப்படி, அவங்க வேன் குடிச்சு போனது, அவங்க உள்ளத்துக்கு போய் நான் கூட்டிகிட்டு வந்தது, இங்கே கூப்பிட்டு வச்சு அடிக்க போனது, தியோனி இந்திரபாலன் எல்லாரையும் பார்த்தா அவர் பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கு. காலமே ஜோகானந்தர் கேட்டால் அதை இந்திரவாரம் குளப்படி குறைஞ்சிட்டாங்க. அப்படி ஒரு உங்களை பார்க்கிற பொழுது பிள்ளைகளே, நான் நினைக்கிற நீங்கள் எங்கட பிள்ளைகள், நீங்கள் சில பேர் பிள்ளைகளோட வந்திருக்கீங்க. பேர பிள்ளைகளையும் நாங்கள் பார்க்குறோம். எங்கட பிள்ளைகள் பேர பிள்ளைகளையும் இந்த இடத்துல பார்க்குறோம். மிக மிக மகிழ்ச்சியான காலம். ஜோகானந்தரோட காலத்துக்கு பிறகு நான் ஒரு 3 நான் அது நான் ஒரு கோடினேட் பண்ணினே தவிர பாடசாலையை நான் சாதித்தேன். நான் இதன் செய்தன் என்று சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு பிறகு தமிழ் செல்வன் சார் அதிபராக பொறுப்படுத்து இந்த பாடசாலையினுடைய கணித விஞ்ஞான பிரிவுகள் ஆரம்பிக்கப்பட்டது. பாடசாலையில் நிறைந்த முன்னேற்றங்களை கண்டது. அவருக்கு பிறகு ஒரு பெண் அதிபராக வரலாற்று முதல் தடவை ஜெயந்தி தனபாலசிங்கம் அம்மா அவர்கள் பொறுப்படுத்து 5 ஆண்டுகள் அன்னை
அவருடைய காலம் 8 ஆண்டுகள். அவர் நின்ற ஒரு பயணத்தை இந்த பாடசாலையில் செய்தார். ஆளுமை புரிந்து ஒரு பெண் அதிபராக ஒரு வரலாற்றை அவரும் உருவாக்கியிருந்தார். அவருக்கு பின்னர் திருமதி இளவேந்தி, நாங்கள் பள்ளிக்கால நண்பர்கள், ஒன்றாக 1987 இயல் பரீட்சையில் படித்தவர்கள். அவர் செந்திரீஷா, நான் கிண்டு போல், ஆனால் நாங்கள் ஒரே டியூஷன் சென்டர் அல்லது எங்கேயாவது சந்திப்போம். இதில் சந்திராவை கண்டனான், சந்திரா செந்திரீஷாவில் படித்தவா வந்து கிருணத்தி கிண்டு கோலத்தில் வலைப்பந்து விளையாடுற பொழுது அவருடைய மூக்கு ஒரு முறை உடைஞ்சது. அப்போ நாங்கள் இயல் படிக்கிற காலம்தானே, எப்படி இருந்திருப்போம், நாங்கள் உங்களை போல இருந்து நாங்கள் தானே கிடைக்கிற நாங்கள் கூப்பிட்டு பள்ளி தோழிகளை பார்க்கிற பொழுதும், உங்களை பார்க்கிற பொழுதும், என்னுடைய ஆசிரியர் குழாமை பார்க்கிற பொழுதும் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இதில் சுரமஞ்சு ரீதியாக சொன்னால், இந்த தேக்க மரம், உயர வளர்ந்த தேக்க மரம், கட்டியாக இருக்கிற பிலாமரம், இதெல்லாம் உனக்கு தெரியுதான், என்ன நாங்கள் ஒன்றா படித்தாங்களே, அப்போ நீ நான் என்று கதைக்கிறாங்க. அந்த அந்த மகிழ்ச்சி, உண்மையாக அந்த கதைக்கிற அன்பு உணர்வுகள் இன்றைக்கும் நான் நினைக்கிறேன் உங்கள்கிட்ட தான் இருக்கு. ஆகவே ஒரு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் சிவஞானம் சார், எனக்கு அவர் குரு, எனக்கு ஹிந்து காலேஜ் ஹிந்து காலேஜில் படிப்பிக்கிறது அவர். அவரால் தான் டிகிரி பாஸ் பண்ணேன் நான். அவர் சொல்லுவார், நீ மொக்கன் மாதிரி இருக்கிறேன் பேசுவார். அவர் யாழ்ப்பாணத்தில் ஒரு பெண்ணை சாலை மாதிரி ஒரு பொட்டில் போட்டு அதுக்காக வந்து படிப்பேன். பல மாணவர்களை நீங்கள் திருமணம் செய்து தம்பதிகளாக வந்திருக்கிறீர்கள், பார்க்கிற பொழுது ஆசையாக இருக்கிறது. உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள். இந்த பாடசாலையினுடைய இந்த விளாமரம் கதைக்கும் என்றால் நான் நினைக்கிறேன் தெரியும் 1000 கதைகள் சொல்லும். நான் அடிக்கடி நினைக்கிறேன், அந்த விளாமரத்துக்கு ஒரு கதையை போட்டிருந்தா காணும். பள்ளிக்கூடம் தானா நடக்கும், ஒரு பேரும் ஒன்றும் செய்ய தேவை. அதனிடையே யோகனான்னு சொல்லுங்க, நான் சொல்லியிருந்தேன் ஒரு கோயில், நீ ஒன்றும் செய்ய வேணாடாப்பா, இந்த விளாமரத்துல ஒரு கதையை போட்டுட்டு அது பள்ளிக்கூடம் போய் கொண்டு. அதே மாதிரி இந்த பாடசாலையினுடைய ஒவ்வொரு பக்கங்களிலும் புதிய மரங்கள் வளர்ந்துருக்கு, ஆனால் பழைய விளிம்பு இப்போ நிற்குது, பழைய மரங்கள் நிற்கின்றன, பழைய பழைய ஞாபகங்கள் இப்பையும் விட்டு போகவில்லை. இந்த மண்டபத்தில் இருந்த அந்த நினைவு கல்வி நான் உங்களுக்கு தாட்டி வச்சுருக்கேன். நான் நினைக்கிறேன் இனி ஒரு நாள் நான் உங்களுக்கு அதை எடுத்துத்தரலாம். இந்த வளர்ப்பு தான் இருக்குது. அந்த ஞாபகத்தையும் நான் மறக்கையில் ஆசீர் சீலன் ஆனந்த் செல்லக்கிளியம்மா ஞாபகார்த்தமான ஒரு பெரிய ஃபோட்டோவோட நான் பாடசாலையை யுத்தம் முடிந்து 2010 முதல் வர்ற பொழுது என்னுடைய கைபேசியால் நான் படங்களை எடுத்திருந்தேன். அப்பொழுது இதில் ஒரு ரைட்டர் நின்றது சிந்தில்லாமல், அவரால் 2 வாகனம் நின்றது கலட்டப்பட்ட நிலையில், இந்த மண்டபங்கள் உடைந்த பிலாமரங்கள் இருந்த இடிந்து விழுந்திருந்த அந்த பெரிய மண்டபம், அதனை துப்புரவு செய்கிற பொழுது அதற்குள்ள இருந்த AK-47 துப்பாக்கிகள், 4 இரும்புக்கூடுகள் எல்லாமே பார்க்கக்கூடிய காலங்களாக இருந்தது. நானும் அந்த அறையில் நாங்கள் ஒரு நாள் இருக்கிற பொழுது 6 குழு வந்து படம் எடுத்தார்கள். அவர்களை நாங்கள் வெளியிலே விரட்டி கதைத்து கலைத்த நாட்களையும் நான் யோசித்து பார்த்தேன். மிக அருமையான பொருள்கள். நான் நினைக்கிறேன் என்னை அடையாளப்படுத்திய பாடசாலை பல பாடசாலைகள் இருந்தாலும் கிளிநொச்சி மகாவித்தியாலயம் எனக்கு ஒரு அடையாளத்தை தந்தது, எனக்கு ஒரு வரலாற்றை தந்தது, என்னை மனிதனாக பெருமைப்படுத்திய பாடசாலை என்று கூட ஒரு ஆசிரியர் சொன்னார். சார், நான் முதல்வர் உங்கள்கிட்ட வந்தால் நீங்கள் டியூட்டேஷன் பண்ணினாங்க, நான் மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அதே போல் யுத்தம் முடிந்த பிறகு 2010 பல ஆசிரியர்கள் கடகடன்று இங்கேயே போட்டார்கள், வந்தார்கள், டியூட்டேஷன் பண்ணுவார்கள், யாருக்கு எந்த வகுப்பை கொடுக்குறது, எத்தனை பிள்ளைகள் படிப்பார்கள், அப்போ எதுவும் செய்ய முடியாது. ஆனால் அந்த நேரத்திலே இருந்த அந்த ஒற்றுமை பலம் ஒரு மிகவும் கனதியான. ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளை, நீங்கள் இந்த ஒரு நாள் பொழுது என்று நினைத்த விடயம் மிகவும் முக்கியமான. நான் நினைக்கிறேன் புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற பலர்கள், பல மாணவர்கள் இதனை பார்த்து கொண்டிருப்பார்கள். பலர் நேற்றும் கூட உயிலின்பன் தொலைபேசியிலே பேசினார், சார் நீங்கள் போவீங்க தானே, போவீங்க தானே என்ற அவள் சந்தேகம். நான் சிலவளை போகாமல் விட்டுவனும், இல்லை நான் கண்டிப்பாக போவேன் சொன்னேன். காலம பங்கேற்கிறோம் சொல்லுங்கன்னா தனக்கு மட்டும் கேட்டவன் போவீங்களோ போவீங்களோ. ஆகவே இந்த மாணவர்களுடைய உங்களுடைய அந்யோன்யமான உறவு, எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கிற பொழுது இருக்கிற அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசிரியர்கள் எங்களோடு கற்பித்த ஆசிரியர்களை பார்க்கிற மகிழ்ச்சி, எத்தனையோ டீச்சர் சொன்னார்கள் சார் உங்களையெல்லாம் பார்க்க எவ்வளவு நீண்ட நாட்களுக்கு பிறகு மகிழ்ச்சியாக இருக்கு. உண்மையாக எனக்கும் எனக்கு இருக்க 1000 பிரச்சனைகளை தூக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு போனையும் மேசையில் அமைச்சிட்டு உங்களுக்கு முன்னால் இருந்த இந்த நொடி பொழுதுகள் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான பொழுதாக நான் கருதுகிறேன். இது ஒரு நல்ல இனிமையான பொழுது. இருந்தாலும் கூட எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை முதல் நீங்கள் தந்திருக்கிறீங்க, அந்த வாய்ப்புக்கு நன்றி.